அந்நிய செலாவணி இருப்பு வீழ்ச்சி அடைந்துள்ள காரணத்தினால் நாடு கடும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதோடு எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் நாளந்தம் சடுதியாக அதிகரித்து வருகின்றன. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையிலே சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். இதற்கமைய அடுத்த மாதம் சர்வதேச நாணய நிதியத்துடனான உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பொருளாதார ரீதியில் நாடு எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் தொடர்பாக இதன்போது பரந்தளவில் அவதானம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருப்பினும் கடந்த இரு மாதங்களாக இது தொடர்பாக உயர்மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் ஏப்ரல் 11 தேதி அளவில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு வாஷிங்டன் செல்லவுள்ளார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன.